ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட்கட் டிஎன்பிசி. நீங்கள் சொந்த ஊரில் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எப்போ நடக்குன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் 2021 நடக்கும். வேகன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5000 ப்ளஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வேகன்சி வந்து அதிகமாக தான் கிடைக்க போகும். அது இல்லாமல் இந்த லேப் அசிஸ்டன்ட் வந்து நம்ம சொந்த ஊரில் தான் வந்து போடுவாங்க, ஓகேங்களா? இது வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எக்ஸாம் கிடையாது, டிஎன்டிஜிஇ, அதாவது தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், இந்த டிபார்ட்மெண்ட் தான் நடத்துது. இந்த எக்ஸாம் வந்து எப்போ லாஸ்ட்டாக நடத்துனாங்க அப்படின்னா 2015 வந்து நடத்தியிருக்காங்க. அதாவது இப்போன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த எக்ஸாம் வந்து இன்னும் நடக்கலை, ஓகேங்களா? இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் வந்து வேகன்சி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் மதுரை அப்படின்னா மதுரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் வேகன்சி இருக்கும். ஸோ மதுரையில் இருக்கவங்க எல்லாமே அதில் வந்து அப்ளை பண்ணி யார் லீடிங்கில் வரீங்களோ அவங்க வந்து ஜாபுக்கு போகலாம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிறவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து போட்டியிடணும். தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டியிடணுன்ற அவசியமே கிடையாது. இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. இதனுடைய சேலரி வந்து கிட்டத்தட்ட குரூப் 4 சேலரி தான், 20+ வந்து கிடைக்கும். இதில் வந்து எத்தனை அப்படின்னா கொஷின்ஸ் வந்து 150. இதே நம்ம குரூப் 1னா 200 கொஷின், 3 ஹார்ஸில் நம்ம எழுதணும். ஆனால் இது வந்து 150 கொஷின்ஸ் தான். ஆனால் இதுக்கே வந்து 2.5 ஹார்ஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒரு 17 மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. அந்த 17 மார்க் எதனால நம்ம வாங்கலாம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக இதனுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். அதனோட ஏஜ் லிமிட் என்ன, அதாவது 10th மட்டும்தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதனோட ஏஜ் லிமிட், அதாவது மினிமம் 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எஸ்சி எஸ்டி எஸ்டி ஏவாக இருந்தால் 35 வயசு வரைக்கும், அதாவது 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம். அதே வந்து எம்பிசி பிசி பிசிஎம் டிஎன்சி இந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 32 வயசு வரைக்கும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த எக்ஸாமுக்கு. இதே அதர் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி வந்து 30 வயசு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுவே வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தாவோ அல்லது டிகிரி முடிச்சிருந்தா நோ ஏஜ் லிமிட், அதாவது உங்களுக்கு 58 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எழுதி பாஸ் பண்ணி போகலாம். இதுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும், சிலபஸ் என்ன அப்படின்னா, சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. இதில் வந்து லேப் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் தான், ஓகேங்களா? அதுவும் சமச்சீர் சயின்ஸ் தான். 6th to 12th இருக்க சமச்சீர், அதாவது ஸ்கூல் புக்ஸ், ஓகேங்களா? சயின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே, தரவாக படித்தாவே 120 கொஷின்ஸ் வந்து, மொத்தமே 150 கொஷின்ஸ் தான். இதில் வந்து 120 கொஷின்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃபிசிக்ஸில் 30, கெமிஸ்ட்ரி 30, ஜுவாலஜி 30, பாட்டனி 30, ஓகேங்களா? 4 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அடுத்து 30 கொஷின் வந்து 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ். ஜிகே வந்து 30 கொஷின்ஸ். ஸ்கூல் புக்ஸ்னால் இந்த சோசியலில் வரும் இல்லைங்களா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து ஜியாகிரஃபி, இதெல்லாம் 30 கொஷின்ஸாக வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சயின்ஸுக்கு முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தாவே போதும். அது இல்லாமல் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எழுதுகிற மாதிரி தான், ஓகேங்களா? இந்த 17 மார்க்ஸ் எதுக்கு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, அதாவது நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நீங்கள் 10th எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? 8 to 10 வருஷம் ஆயிடுச்சு நான் எம்ப்ளாய்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சீனியாரிட்டி படி 10 மார்க்ஸ் கிடைக்கும். இல்லை 1-2 வருஷம், இல்லை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு பண்ணேன் அப்படின்னா 2 மார்க்ஸ், அதாவது 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் பதிவு பண்ணி 2 to 4 வருஷம்னா 4 மார்க் கிடைக்கும். இதே 4 to 6 வருஷம்னா 6 மார்க் கிடைக்கும். 6 to 8னா 8 மார்க் கிடைக்கும். 8 to 10னா 10 மார்க் கிடைக்கும், ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு 2 மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். நீங்கள் ஒருவேளை எதுலையாச்சும் எங்கேயாச்சும் லேபில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அதுக்கு 2 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது ஹையர் குவாலிஃபிகேஷன். நீங்கள் 10th அடுத்ததாக, அதாவது ஹையராக 12th முடிச்சிருந்தீங்கன்னா 2 மார்க்ஸ் ஆட் பண்ணுவாங்க, டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதுதான் அந்த 17 மார்க்ஸ். இதுக்கே வந்து 10 இயர்ஸ்க்குனா 10 மார்க்ஸா, அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் 2, 12, இதுக்கு 5 மார்க். ஸோ 17 மார்க் வந்து இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா. மொத்தமாக வந்து 167 மார்க்ஸ் தான் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். 17 வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை பொறுத்து இந்த மார்க்ஸ் வந்து ஆட் ஆகும். இன்டர்வியூக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ தான். இந்த இன்டர்வியூக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னா 1:5 ratio அந்த மாதிரி தான் வந்து கூப்பிடுவாங்க, ஓகேங்களா? இந்த எக்ஸாம் பற்றி முழு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தாச்சா, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இனிமேல் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு தேவையான சயின்ஸ் முழுக்க வித் ஷார்ட்கட்டோட ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இது வேணுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷார்ட்கட் TNPSC சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.